यस्य वाग्वृद्धि पर्यन्ता इतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। सुभाषित निवील 41वां श्लोकम दुर्वृत्त पद्धतियில 5वां श्लोकम पतनानंतरम कृच्छ्रात प्ररूढ शुद्धिमानपि द्विज संचाद्यते कश्चित् अदरेनापि रागिना। पतनानंतरम कृच्छ्रात प्ररूढ शुद्धिमानपि द्विज संचाद्यते कश्चित् அதரேனாபி ராகினா. அழகான ஸ்லோகம். போன ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் உயர்குலத்தில் பிறந்தவர்கள் பதிதன் ஆனாலும், அதாவது கர்ம பிரஷ்டரானாலும் தண்டனைக்கு உரியவராகிறார். அந்த தண்டனையானது மிக அதிகமாக வழங்கப்படும். ஏன்னா உயர்குலத்தில் பிறந்தவன் தப்பு பண்ணான்னா அது கண்டிப்பாக அதிகமான தண்டனை வழங்கப்படும்னு சொன்னார். இப்போ ஒரு பதிதன் கர்ம பிரஷ்டன் தான் பண்ண பாபத்துக்கு பிராயசித்தமாக கிருச்சிரம் இது மாதிரியான பிராயசித்தங்களில் பண்ணிட்டான்னா ஒரு சுத்தத்தை அடையலாம். சில பாபங்களுக்கு சில பிராயசித்தங்கள் நல்ல விதமான பிராயசித்தங்களே இருக்குது. அதை அவன் பண்ணிட்டான்னா அவன் அந்த பாபத்திலிருந்து விலகலாம். அந்த பாபம் பண்ண பலத்திலிருந்து அவனுக்கு விலக்கு ஏற்படலாம். ஆனால் திரவியத்துக்கு ஆசைப்படாத ஒரு சில பெரியவாள், சில பிராயசித்தங்கள்லாம் நம்மளே பண்ண முடியாது, பெரியவாள் நமக்கு பண்ணி வைக்கணும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆனால் பணத்துக்கு ஆசைப்படுறவன் எதை வேணாலும் பண்ணி வைப்பா. பணத்துக்கு ஆசைப்படாத மகான்கள் இருக்காளோ இல்லையோ, அவளை போய் கிருச்சிரத்தெல்லாம் பண்ணி வைக்க சொன்னால் அவள் வந்து என்ன பண்ணுவா, இவனுக்கு போய் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு யோசிப்பா. அந்த மாதிரி யோசிக்கிற பெரியவாளை பற்றின ஸ்லோகம், அவளை திருஷ்டாந்தம் காண்பிச்சு இந்த ஸ்லோகமானது சுவாமி தேசிகனாலே ஏற்றப்படுகிறது. அதாவது பாபம் பண்ணவர்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கு பிராயசித்தாதிகள் மூலமாக பாபத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தாலும் அந்த பிராயசித்தங்களை சில பெரியவர்கள் நமக்கு நடத்தி கொடுக்கணும். அந்த பிராயசித்தங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரியவர்கள் அர்த்தங்களுக்கு, அதாவது பொருள்களுக்கு ஆசைப்படாதவாளாக இருந்தால்னா இந்த பாபிஷ்டன் முகத்தில் முழிக்கிறதே தவறு அப்படின்னு ஒதுங்கியே இருப்பா. பொருளுக்கு ஆசைப்பட்ட சில வைதிகர்கள் இந்த கர்மாக்களை நான் பண்ணுறேன், நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வருவா. இப்போது சில பேர் பிராயசித்தத்தை பண்ணி வச்சாலும் கூட அவனுக்கு யோகிதை வருமா அப்படின்னு கேட்டால், பெரியோர்கள் சபையில் கலந்துக்கக்கூடிய யோகிதை அவனுக்கு வரவே வராது. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போது பத்தனானந்தரம் கிருச்சிராத்துன்னு சுவாமி தேசிகன், இப்போ வெளிநாட்டுக்கு போனால் சில பிராயசித்தங்கள் பண்ணிண்டா போகிறோம்னு சில பேர் சொல்கிறா. இப்போது பிராயசித்தாதிகள் இருந்தாலும் கூட பெரியவாள் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அந்த பிராயசித்தத்தை நிறைய பெரியவாள், நிறைய யோகிதை இருக்கிறவாள் கூட இன்றைக்கி வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதில்லை. ஏன் அப்படின்னால் சமுத்திர தரணம் மகாதோஷம். அதுக்கு பிராயசித்தம் பண்ணாலும் அதுக்கு வந்து ஹேத்துவானது கிடைக்கவே கிடைக்காது. அதாவது திரும்பி அதை வந்து நல்ல விஷயத்துக்கு திரு வரவே முடியாது. இப்போது எல்லாருமே அமெரிக்காலாம் போயின்ட்டுருக்கா. இப்போது அங்கேயும் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய காதில் விழருது. நிறைய சீபாஷியாதி காலக்ஷேபங்கள்லாம் நடக்கிறதுன்றா, பகவத் விஷயாதி காலக்ஷேபங்கள் நடக்கிறதுன்றா. அந்தளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களும் நல்ல ஹிந்து தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா, சனாதன தர்மத்தையே பரிபாலனம் பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா. ஆனாலும் நாம் இங்கேருந்து போய் அவளுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரேன்னு போய் திருப்பி வந்தால் சமுத்திர தரணம் அப்படின்றது மகா பாபம். அந்த பாபத்துக்கு பிராயசித்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா பாபத்துக்குமே பிராயசித்தம் இருக்குது லோகத்தில்.
இப்போ அந்த பாபத்துக்கான பிராயஸ்தித்தம் இருக்கு. அந்த பிராயஸ்தித்தத்தை யாராவது ஒரு வைதிகால் பண்ணி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த வைதிகால் பண்ணி வச்சாலும் அந்த பாபத்தினோட பலன் விலகி இருந்தாலும் கூட அவளால் பெரியவாள் கோஷ்டியில் வரவே முடியாது. ஏன் அப்படின்னால் அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு பலன்தான். பிராயசித்த பண்ணி வச்ச அந்த வாத்தியாரே கூட அந்த கோஷ்டியில் இருந்தார்னா அவர் இவனை ஒதுங்கி நிற்க தான் சொல்லுவார். இது உண்மைதான். அவன்தான் பிராயசித்தம் பண்ணிட்டானே, வந்து வா முதல் தீர்த்தம் வாங்கிக்கோன்னு சொல்லவே மாட்டான் யாருமே. பிராயசித்தம்ன்றது வந்த பாப பலனை தடுக்கிறதுக்கு. அப்படி நான் தான் பிராயசித்தம் பண்ணிட்டேனே, எனக்கு நீங்கள் தேப்பெருமாள் சன்னதியில் முதல் தீர்த்தம் கொடுங்கன்னா யாருமே ஒத்துக்க மாட்டான். அந்த வாத்தியாரே ஒத்துக்க மாட்டார், மூடி மறைக்க தான் பார்ப்பார் யார் பண்ணி வச்சாரோ அந்த வைதிகரே. ஏன் அப்படின்னா பகிரங்கமாக ஒரு விவகாரத்தை பண்ணுறதுக்கு வெக்கப்படுவாவா. சுவாமி தேசிகன் இங்கே பல்ல திருஷ்டாந்தமாக காட்டுறார் இந்த இடத்துல. த்விஜஹா அப்படின்னு சொன்னார். த்விஜஹான்னா மூன்று விதமான அர்த்தங்கள். துவாபியாம் ஜாயத்தே இது த்விஜஹா, பிராமணன். உபநயனத்துக்கு முன்னாடி ஒரு ஜென்மம், உபநயனம் ஆன பிறகு ஒரு ஜென்மம்னு இருக்கிறபடினால த்விஜஹான்னா பிராமணன். துவாபியாம் ஜாயத்தே இது த்விஜஹா, பக்ஷி. அதே மாதிரி துவாபியாம் ஜாயத்தே இது த்விஜஹா, பல்லு. ரெண்டு வாட்டி விழுந்து முளைக்கிறதோ இல்லையோ, அதனால் பல். இந்த இடத்துல த்விஜஹான்னு பல்ல திருஷ்டாந்தமாக காண்பித்து பிராமணனை சொல்கிறார். விழுந்த பல் கஷ்டப்பட்டு முளைக்கிறது, கஷ்டப்பட்டு நன்னா முளைச்சி நன்னா வளர்றது. அதை பிரதி தினமும் சுத்தம் பண்ணுறோம், நன்னா வச்சுக்கிறோம் பல்ல. அப்படி வச்சிருந்தால் கூட அது எப்படி மாறிடுறது தான். அதரே நாப்பி சிவந்த ஒரு செக்கச்சிவந்த ஒரு அதரம் ஒரு உதட்டுனாலே அந்த முளைத்த பல்லானது மறைக்கப்படுகிறது அப்படின்னு. என்ன தான் கீழே விழுந்து முளைச்சாலும் எத்தனை முறை சுத்தம் பண்ணாலும் வெளியில் காட்ட வைக்கப்படுறது அந்த விழுந்து முளைச்ச பல்ல எதுனா உதடு. அதே மாதிரி தான் பிராமணனும் என்னதான் பாபங்களை பிராயசித்தம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டாலும் கூட வெளியில் வரத்துக்கு வைக்கப்படுறான் அப்படின்னு சொல்கிறார். பக்ஷி, பக்ஷியை சொல்லும்போது பக்ஷி ஆகாசத்தில் ரொம்ப நல்லா பறக்கிறது, ரொம்ப நல்லா பறந்தாலும் கூட வேடனாலே அடித்து கொல்லப்படுகிறது, அதனால் பக்ஷினா. இதில் ஒரு அழகான வியாக்கியானம் உத்தமூர் சுவாமி பண்ணியிருக்கார். சந்யாச ஆசிரமத்தை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். சந்யாச ஆசிரமம் போனவன் ஏதோ சில கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கீழே வந்தாலும் கூட, கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தாலும் கூட, ராத்திரி பர்யந்தம் காவி வேஷ்டியில் இருந்தார், திடீர்னு மறுநாள் காத்தால் வெள்ள வேஷ்டி உடுத்திட்டு எனக்கு சன்னியாசாசிரமம் பிடிக்கலன்னு வந்துட்டார் அப்படின்னா, அப்படி வந்தாலும் கூட வேறு எந்த குற்றமும் அவர்கிட்ட இல்லவே இல்லை, வெறும் குற்றம்னு பார்த்தாலும் அவர் காவி வேஷ்டியை கழட்டிட்டு வெள்ள வேஷ்டியை உடுத்தின்ட்டார், அவ்வளோதான் குற்றம், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னால் கூட ஊர் அவரை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. பத்னி ஏற்றுக்க மாட்டா, புத்திராதிகள் ஏற்றுக்க மாட்டா, இல்லை அவனை சேர்ந்தவாளா இவாளை இவா சொல்லிக்க மாட்டா. அதனால் எந்த குற்றமுமே இல்லையே, வேற என்ன குற்றம் அப்படின்னாலும் இதுவே மகாபாபம் இது. அதனால் கண்டிப்பாக தன்னை சேர்ந்தவர்களாலே ஒடுக்கப்படுவர் அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னால், என்னதான் துர்வருத்த செயல்களில் ஈடுபட்டு பிராமணன் பண்ண பாபங்களுக்கு பிராயசித்தாதிகள் பண்ணின்றாலும் கூட மகான்களுடைய சபைக்கு வரத்துக்கு அவருக்கு யோக்கியதை கிடையாது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். தாசன். எஸ்ய வாக்குருதி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 42வது ஸ்லோகம். திருப்த பத்தியில் துர்வருத்த பத்தியில் 6வது ஸ்லோகம். ஜோஷமேக பதே ஸ்தித்வா சன்னிகிருஷ்டான் க்ஷணாத் கசன்
பகிர்தர்ஷித சம்சுத்திஹி பகோப்யாஹாரமர்ஹதி. ஜோஷம் ஏகபதே ஸ்தித்வா சன்னிகிருஷ்டான் க்ஷணாத் கசன் பகிர்தர்ஷித சம்சுத்திஹி பகோப்யாஹாரமர்ஹதி. ரொம்ப அழகான ஸ்லோகம். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டால் நம் கண் முன்னாடி இன்றைக்கி பல பேர் ஞாபகத்துக்கு வருவா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இந்த கண்ணை மூடிண்டு ஒத்த காலால் நின்றுண்டு தவம் பண்ணா மாதிரி ஒரு தோரணையை காண்பிச்சுண்டு வெளியில் வேஷம் போட்டுண்டு உள்ளுக்குள்ளே கபட நாடகம் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவர்கள், தன்னை எப்பவுமே நல்லவனாக காண்பிச்சுண்டு மனசில் சுத்தம் இல்லாமல் யாரை எப்போ ஹிம்சிக்கலாம் யாரை எப்போ நிகிரகிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணம் கொண்டு, ஆனால் வெளியில் எப்பவுமே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு எப்போவுமே பார்க்கறதுக்கு நல்லவனாக இருக்கா போல, அவனை பார்த்தாலே நம்ம நாலு வாட்டி செவிச்சுடுறா போல இருக்கவாளை பற்றி தான் இந்த ஸ்லோகம். அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தன்னை ஆசிரியத்தவாளாக இருந்தால் கூட அவளையும் விழுங்கிடுவான்னு சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். இதுக்கு அற்புதமான ஒரு திருஷ்டாந்தம் காட்டுறார் கொக்கு. கொக்கு என்ன பண்ணோன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தமிழில் ஒரு பழமொழியும் இருக்குது, ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு. கொக்கு சின்ன மீன்கள்லாம் விட்டுட்டு தண்ணியில் அசைவே இல்லாமல் பகத் தியானம்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அசைவே இல்லாமல் நின்று கொண்டு மீன் அதற்கு தேவையான மீன் வரப்போ மட்டும் அது கொத்தி தின்னுடும். இது வெளியில் வெள்ள வெளேன்னு சுத்தமாக இருக்க மாதிரி தன்னை நல்லவனாக காமிச்சுட்டுருந்துக்க காமிச்சிக்கிற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் பார்த்தா கூட பார்க்கும்பொழுது கொக்கை வந்து யாருமே தப்பாக நினைக்க போகிறதில்ல. ஒரு ஆந்தையை பார்த்தா ஒரு அருவறுப்பாக இருக்கும், ஆனால் ஒரு கொக்கை பார்த்தா எல்லாருக்குமே நல்லதாக தோணும். அப்படி நல்லதாக தோன்றினால் கூட அதனுடைய செயல் எப்படி இருக்குது, சகிச்சிக்க முடியாத ஒரு செயலாக இருக்குது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, அந்த கொக்கையும் தின்றத்துக்கு ஒருத்தன் இருக்கானோ வேடன், அது மாதிரி ஊரெல்லாம் நீ ஏமாத்திண்டு வஞ்சித்துண்டு அவளை நிகிரகிச்சுண்டு நல்லதே பண்ணாமல் நல்லவனாக வேஷம் போட்டுருந்தால் உனக்கு கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னால் உன்னை கண்டிப்பாக எம்பெருமான் சிக்ஷிப்பான். ஏதாவது ஒரு ரூபத்தில் எம்பெருமான் வந்து உன்னை சிக்ஷிப்பான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றான் போல கண்டிப்பாக உன்னுடைய வேஷம் ஒரு நாள் கலைந்து போகும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எவ்வளவு நாள் தான் ஏமாற்ற முடியும்? இந்த சுபாவம் இருக்கா இல்லையா, பிற சமீபத்தில் நம்மளை நம்பி இருக்கிறவாளுக்கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஒரு வஞ்சகர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு சாஸ்திரத்திலே பகவிருத்தி அப்படின்னு ஒரு பேரே வச்சுருக்காவா. அவன் என்னடா பண்ணுறான்னு கேட்டால் பெரியவாள் அவன் இப்போ அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில் தெரியாமல் பேசிக்கணும்னா பெரியவாளை பார்த்தால் தெரியும். பெரியவாளிடத்தில் அவள் பேசும்பொழுது பக்கத்தில் நின்று கேட்டால் தெரியும். அவன் அவனுடைய செயல்கள்லாம் பகவிருத்தியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வா. பகவிருத்தின்னா நம்பிக்கை துரோகம்னு அர்த்தம். நம்பினவர்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு பேர் தான் பகவிருத்தி. ஆழ்வார் சாதிக்கிறார் வாயும் திரையுகளும் காணன் மடனாராயினர் கெடுவான் கேடு நினைப்பான்னு ஒரு தமிழில் ஒரு பழமொழியே இருக்குது. எளியோரை வலியோர் அடித்தால் வலியோரை தெய்வம் அடிக்கும்னு ஒரு பழமொழியும் கிராமங்களில் சொல்லுவார். அப்படி ஏமாற்றினால் நம்பினவர்களுக்கு துரோகம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பெருமாள் ஒரு சிக்ஷை கண்டிப்பாக கொடுப்பான். ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது, அர்த்தம் சொல்கிறேன். யார் உயிரோடு இருந்தால் பல ஜனங்கள் பிழைப்பாரோ அவன்தான் ஜீவிப்பான் லோகத்தில். ஒருவன் லோகத்தில் ஜீவிச்சுட்டுருக்கான், எல்லாருக்கும் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவனுடைய குணங்கள். ராமனிடத்திலே குணங்கள் பிடிச்சிருந்தது, அதனால் குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கிறபடினால அவன் நல்லா நீடூடி புகழோடு இருந்தான்.
ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு அவனுடைய குணங்கள் காரணம் போல் ஒருத்தனை பிடிக்காமல் போகிறதுக்கு அவருடைய அவகுணங்கள் காரணமாக இருக்கும். பிடிக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கும் இதுதான் வித்தியாசம். நல்லவனாக நடந்து கொண்டால் எப்போதுமே முன்னாடி ஒன்று பேசாமல் பின்னாடி ஒன்று பேசாமல். இன்றைய லோகத்தில் நம்ம நிறையவே பார்க்குறோம், புறம் பேசுறதுன்றது ரொம்ப அதிகம். அப்படியெல்லாம் புறம் பேசாமல் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யார் உயிரோடு இருந்தால் பல ஜனங்கள் பிழைப்பாரோ அவர்கள்தான் ஜீவிப்பார்கள் லோகத்தில். அதுக்கு திருஷ்டாந்தம் காட்டுறார் கவி, ஒரு ஸ்லோகத்தில் ஒரு கவிஞர், மோசக்கார கொக்கு கூட மூக்குனால அதை அழகுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்களை கொன்று அதனுடைய வயிற்றை வளர்க்குற அதுவும் வளர்க்குறதோ இல்லையோ, அந்த மாதிரி கொக்கை போல அருகில் இருக்கக்கூடியவர்களை வஞ்சித்து ஜீவிப்பவர்களுடைய ஜீவனம் ஒரு ஜீவனமா அப்படின்னு சுவாமி தேசிகன் கேட்குறார். அதனால் கூடுமான வரைக்கும் யாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் வாழ்வது என்பது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறார் தாசன். எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 43rd ஸ்லோகம், துருவருத்த பிரதத்தில் 7th ஸ்லோகம். த்விஜஸ்ய சிதபக்ஷஸ்ய கவேரபி நிரஸ்யதே நஹம்ச இதி சாஜாத்யம் கதிசப்தித விருத்திபிஹி. த்விஜஸ்ய சிதபக்ஷஸ்ய கவேரபி நிரஸ்யதே ந ஹம்ச இதி சாஜாத்யம் கதிசப்தித விருத்திபிஹி. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் கொக்குக்கும் ஹம்சத்துக்கும் ஒரு வேறுபாடை சொல்லி அதே வேறுபாட்டை துருவருத்தனுக்கும் கிரகஸ்தனுக்கும் காட்டுறார், துருவருத்தனுக்கும் சந்நியாசிக்கும் காட்டுறார். சந்நியாசியாக இருக்கக்கூடிய துருவருத்தனுக்கும் நல்ல சந்நியாசிக்கும் காட்டுறார். இப்படி மூன்று விதமாக இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணிடலாம் பண்ணி பெரியவாள் சாதிச்சிருக்கா. த்விஜஸ்ய சிதபக்ஷஸ்ய, த்விஜஸ்ய தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து முதன் முதலாக முட்டையாக பிறக்கிறது, பிறகு தாயாலே அடைகாக்கப்பட்டு கை கால் சிறகு முதலியோடு பிறக்கிறபடியினால் ரெண்டு தரம் பிறக்கக்கூடிய பக்ஷி, அன்னப்பக்ஷி, ஜலத்தில் சஞ்சரிக்கிற பல பக்ஷிகள் அன்னப்பக்ஷியை போலவே இருக்கும், வெள்ளையாக இருக்கும், ரெண்டு பிறவியை உடையக்கூடிய பக்ஷி, ஜலத்தில் நடமாடும், அன்னம் போலவே அதுகளும் ஜல ஜந்துக்களை சாப்பிட்டு உயிர் வாழும். இப்படியெல்லாம் ஒற்றுமைகள் இருந்தாலும் கூட என்றைக்குமே கொக்கு வந்து ஹம்சமாக ஆகவே ஆகாது. ஏன்னா வானத்தில் பறக்கிறது கொக்கு, பறந்து செல்லக்கூடிய ஒரு விதம், துவனி, அதனுடைய ஆகாரம், இது மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கிறபடினால கொக்குக்கும் ஹம்சத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுபோல் பல பட்சிகளுக்கும் ஹம்சத்துக்கும் வித்தியாசத்தை நம்மளால் காட்ட முடியும். அன்னத்துக்கும் படித்த வித்வான்களுக்கும் நிறைய வித்தியாசம், சில அம்சங்கள் ஒத்து போயிருந்தாலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். படித்தவனும் த்விஜனாக இருக்கிறான், பிராமணனானபடியினாலே இரண்டு முறை பிறக்கிறான். உபநயனத்துக்கு முன்னாடி ஒரு முறை, காயத்ரி மந்திரோபதேசம் ஆனவுடனே ஒரு முறை அப்படின்னு த்விஜனாக இருக்கான். சித்தகா அப்படின்னா முடிவாக்கப்பட்டன்னு அர்த்தம், சித்தபக்ஷ அப்படின்னா முடிவாக்கப்பெற்ற ஒரு இஷ்டத்தை உடையவன், கவி கவனம் செய்கிறவன். இந்த மாதிரி சொற்களில் அன்னத்துக்கும் த்விஜனுக்கும் வேறுபாடு இல்லாதபடினாலே ஒற்றுமையாக நமக்கு தோணலாம். ஆனால் நடை, உடை, பாவனை, பேச்சு, இதனால் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதுபோல்
கிரகஸ்தன் சந்நியாசி, வெள்ளவெளியேன்னு ஆடை உடுத்திக்கக்கூடிய கிரகஸ்தன் த்விஜன்னு சொல்லப்படுறார். பரமசாத்விகனாக இருக்கார், ஆசுகவி சார்வபௌமராக இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஹம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசியாக ஆகவே முடியாது. ஏன் அப்படின்னால், பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியான்னு சன்னியாசிக்கு மட்டும்தான் வருமோ தவிர கிரகஸ்தனுக்கு வரவே வராது. ஏன், என்ன வித்தியாசம் அப்படின்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தமிழில் சொன்னால் போல, அந்த சன்னியாசியானவர் தினம் ஒரு கிராமமாக செல்லக்கூடியவர். உபனிஷத்து ஒன்று மட்டுமே பிரதி தினம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர். பிக்ஷையினாலே ஜீவிக்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு பொழுதும் கிரகஸ்தனாலே சன்னியாசியாக ஆகவே முடியாது. ஆகையினால் கிரகஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் வித்தியாசம் இருக்குது. த்விஜனுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள வித்தியாசம், கிரகஸ்தனுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அகம் சகா அப்படின்னு ஒரு பாடம் வச்சுக்கிறோம் இல்லையா. பாடத்தில் பார்த்தால், ஸ்லோகத்தில் பார்த்தால், ஹம்சன் இருக்கு இல்லையா. அந்த ஹம்சைதி சாஜாத்தியம் அப்படின்றா இல்லையா. அப்போது அகம் சகா அப்படி ஒரு பாட்டை வச்சிருந்தாலும் கூட உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் இதெல்லாம், நான் அவன் அப்படின்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா த்விஜத்துவம் ரெண்டு பேருக்கு ஒன்றா இருந்தால் கூட, இவனும் த்விஜந்தான் அவனும் த்விஜந்தான், ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருந்தால் கூட அவனவனுக்கு உண்டான பேச்சு நடை உடை பாவனையெல்லாம் வெவ்வேறாக இருக்கும். எப்பவுமே எல்லாரும் ஒன்று அப்படின்றதுனால சுக்கராச்சாரம் பிருகஸ்பதியும் ஒன்றா ஆகவே முடியாது இல்லையா. அவர் வேற இவர் வேற தான். ஏன்னா அவர் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் உண்டு. அவர் அசுர குலத்தினுடைய புரோஹிதர், அதனால் அசுர குல புரோஹிதருக்கும் பிருகஸ்பதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏதோ அகம் சகான்ற பாட்டத்தெல்லாம் வச்சுட்டு நானும் அவனும் ஒன்றுன்னோ, த்விஜத்துவம் அப்படின்ற ஒரு தன்மையினால் ஒன்றுன்னோ என்றைக்குமே சொல்ல முடியாது. லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷால் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறானவர்கள் தான். இது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஆகையினால் இந்த ஸ்லோகத்தினால் பார்த்தால், ஹம்சத்துக்கும் கொக்குக்கும் வித்தியாசம், ஹம்சத்துக்கும் மற்ற பட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம், ஹம்சத்துக்கும் படித்தவருக்கும் அதாவது மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம், கிரகஸ்தனுக்கும் கிரகஸ்தனுக்கும் உள்ள வித்தியாசம், கிரகஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் உள்ள வித்தியாசம், கடைசியாக சன்னியாசிக்கும் சன்னியாசிக்குமே சுவாமி தேசிகன் வித்தியாசத்தை காட்டுறார். எல்லாரும் தான் சன்னியாசியாக இருக்கா, எல்லாரும் எத்திராஜர் ஆகிட முடியுமா? உபவீத்தினம் ஊர்துவ புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம் அப்படின்னு இவர் எத்திராஜருக்கு சாதித்தா போல வேற ஒருத்தருக்கு சாதிக்கலையே இல்லையா. பத்திம் யத்தீனாம்னு யதி பத்தியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு சாமர்த்தியம், ஒரு எம்பெருமானுடைய கட்டாட்சம் எம்பெருமானாருக்கு இருந்தால் போல மற்றவர்களுக்கு இல்லையே. சித்தாந்த ஸ்தாபகராக மற்றவர்கள் இல்லையே. அதனால் சன்னியாசிகள் காஷாயம் தரிச்சுக்கலாம், பிராமணராக கூட இருக்கலாம், நல்ல சிஷ்ய கூட்டத்தை உடையவர்களாக இருக்கலாம், ஞானம் அப்படின்ற வெண் சிறக உடையவர்களாக இருக்கலாம், பண்டிதராக இருக்கலாம், ஹம்சர்னு பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஆச்சரணைகள், சித்தாந்த ஸ்தாபகங்கள், உபதேச சப்தங்கள், எம்பெருமானை உபாசனம் பண்ணக்கூடிய மார்க்கம், எல்லாருக்கும் சரணாகதியை போதிக்கக்கூடிய ஒரு தன்மை, பிக்ஷா விருத்தி இல்லையா, சித்தாந்தத்தை ஸ்தாபகம் பண்ணிட்டு ஜனங்களை உஜ்ஜீவிக்கக்கூடிய ஒரு வழி, வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் உபதேசம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் பார்த்தால் பல வித்தியாசங்கள் ஏற்படுமே எம்பெருமானாருக்கும் மற்றவர்களுக்கும். அவெல்லாம் ஒரு சன்னியாசிகளான் தோணுமே எம்பெருமானார் முன்னாடி. ஆகையினால சன்னியாசிக்கும் சன்னியாசிக்குமே இங்கே வித்தியாசம் ஏற்படுறது. அவெல்லாம் துர்விருத்தர்கள். எம்பெருமானார் எப்பொழுதுமே சித்தாந்தத்தை ஸ்தாபகம் பண்ணி நம்ம எல்லாரையும் மேல்நோக்கி அழைச்சிட்டு போனவர். ஆகையினால இந்த பேதங்களெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் காட்டப்பட்டு
யார் துர்விருத்தர்கள், யார் நல்ல காரியங்களை பண்ணக்கூடியவர்கள் அப்படின்ற வித்தியாசத்தை சுவாமி தேசிகன் ஹம்சத்தை காட்டி காட்டினார். ஹம்சத்தை திருஷ்டாந்தமாக சொல்லி இங்கே காட்டி அருளுகிறார்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிற, நாளை பார்க்கலாம். எஸ்ய வாக்குருதி பர்யந்தா எத்திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 44வது ஸ்லோகம், துர்விருத்த பத்தியில் 8வது ஸ்லோகம். அவ்யவஸ்தித விருத்தானாம் அபின்ன ஸ்ருதி சக்ஷுஷாம் அக அதர்மார்ஜித போகானாம் ஆஷீப்யஹிதோசிதாம். அவ்யவஸ்தித விருத்தானாம் அபின்ன ஸ்ருதி சக்ஷுஷாம் அதர்மார்ஜித போகானாம் ஆசீஹி அபி அஹிதோசிதா அப்படின்றார் சுவாமி தேசிகன். ஆசீர்வாதம் கூட கெடுதியை விளைவிக்கும், கெட்டவர்களாலே பண்ணப்படக்கூடிய ஆசீர்வாதம் கூட கெடுதியை விளைவிக்கும்னு ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். ஆசீஹி அபி அஹிதோசிதா அப்படின்னு இதை ரெண்டு விதமாக காமிக்கிறார். துர்விருத்தனுடைய செயல்கள் எதுக்கு உதாரணமாக இருக்கும் அப்படின்னால் பாம்புக்கு உதாரணமாக காட்டுறார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன். ஒரு ஸ்லோகத்தில் கொக்கை உதாரணமாக காண்பித்தார், அடுத்த ஸ்லோகத்தில் ஹம்சத்தை உதாரணமாக காண்பித்தார், இப்போது பாம்பை உதாரணமாக காட்டுறார். ஆஷீரபி அப்படின்னா துர்விருத்தனுடைய ஆசீர்வாதம் கூட கெடுதலை விளைவிக்கும். ஆஷீஹினா பாம்புக்கு இருக்கக்கூடிய பல்லுக்கு பேர், அந்த பல்லு கூட விஷமாக தான் இருக்குமே அப்படின்றார் பாம்பை பார்த்து. இந்த ஸ்லோகத்தினால அவ்யவஸ்தித விருத்தானாம் அபின்ன ஸ்ருதி சக்ஷுஷாம் அதர்மார்ஜித போகானாம் ஆஷீரபி, இது பாம்பு பட்சமாக பார்த்தால் கண்ணு காது ரெண்டும் ஒன்று தான் பாம்புக்கு, ஒரு குண்டலம் போன்ற ஒரு உடலை உடையது. அகி குண்டலவத்து நான் வேதாந்தத்தில் நீட்டின் இருக்கோம் சுருக்கின் இருக்கோம், வெள்ள பயஞ்சடி பாம்பு வந்து பார்த்தால் ஒரு அடியில் சுருக்கின்னு படுத்துன்ட்ருக்கோம், திடீர்னு பார்த்தால் 15 அடிக்கு நீட்டாக போகும். அதனுடைய ஆகாரத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, ஆகாரத்தை அது ஸ்ட்ரக்சரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. விஷத்தை கக்கும், உலகத்தை எப்போவுமே ஹிம்சிக்கிற ஒரு தன்மையோடையே இருக்கும் பாம்பு. அதுக்காகவே ஒரு சரீரத்தை பாபத்தை பண்ணி அந்த சரீரத்தை பெற்றத பாம்புகள் இருக்க, அந்த பாம்புகளுடைய வாயிலேருந்து வர்றது எல்லாமே விஷந்தானே அப்படின்னு சுவாமி தேசிகன் பாம்பு பட்சமாக சாதிக்கிறார். இப்போ இது அப்படியே கெட்டவர் விஷயமாக பார்த்தால், துர்விருத்தனுடைய விஷயமாக பார்த்தால், துர்விருத்தர்கள் ஒரு நிலையற்ற வாழ்க்கையை உடையவர்கள், யாருக்குமே நல்லதையே நினைக்க மாட்டார், எப்போவுமே வந்து கெட்ட செயல்களை மட்டுமே மனசில் நினச்சிட்டு இருக்கிறவர்கள். வேதம்ன்ற ஒரு கண் இருக்கு, நமக்கெல்லாம் வேதம் வந்து கண் போன்றது, அந்த வேதத்தை பழிக்கிறவர்கள், வேதத்தை பழிச்சுட்டு வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்னா தெரியாமல் பல பேருக்கு உபதேசம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து தப்பு தப்பாக உபதேசம் பண்ணக்கூடியவர்கள், அதர்மத்தை மாத்திரமே பண்ணி சுகமான வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான ஒரு ஜந்துக்கள், இவாள காட்டிலும் பாம்பே மேலு, அப்படிப்பட்ட ஜந்துக்கள் லோகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நீ நீடூழி வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணால் அது கெடுதலில் தான் போய் முடியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல துர்விருத்தன் பட்சமாகவும் சாதிக்கிறார். உத்தமூர் சுவாமி நிறைய கதைகள் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். விருத்ராசுரன்னு ஒரு அசுரன், அந்த அவன் வந்து ஒரு வித்யாதரன், அந்த வித்யாதரனாக இருந்து பாபத்தினாலே விருத்ராசுரன், சாபத்தினாலே விருத்ராசுரனாக அசுர ஜென்மாவை எடுத்தான். அவனுக்கு விஷ்ணுவனிடத்தில் சிறந்த ஒரு பக்தி, அத்தியந்த பக்தி, ஆச்சார அனுஷ்டானம் உடையவன், சாதாரணமாக கிடையாது ஆச்சார அனுஷ்டானம் உடையவன், எல்லாம் வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணவன், தன் கண்ணை போல வேதத்தை பாவித்தவன். ஆனால் ஒரே ஒரு பாகவத அபச்சாரம் பட்டான்,
கைலாசத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் பேசின்னு இருக்கிறப்போ அவளை பார்த்து சிரித்தான் ஏளனவன். அந்த அதர்மத்தினால அவன் வந்து அசுர போகத்தை பெற்றான், அசுர ஜென்மாவை பெற்றுக்கொள்கிறான். முதல்ல நாரதர் என்ன பண்ணார், அவனுக்கு மந்திரோபதேசம் பண்ணி அவனை நல்ல வித்யாதரனாக நல்ல சௌக்கியமாக வச்சுட்டு இருந்தார். ரெண்டாவது அவன் பண்ண ஏதோ ஒரு தீங்குனாலே அவனுக்கு அசுர ஜென்மாவானது ஏற்பட்டது. அந்த அசுர ஜென்மா ஏற்பட்ட பிறகும் அவனுக்கு வந்து அனுகிரகம் கிடச்சிது. எப்படின்னா இந்திரனாலே, இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினாலே உடம்பை கிழிச்சு அவனை கொன்று அவன் என்ன பண்ணால் மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு காரணத்தை இந்திரன் ஏற்படுத்தி கொடுத்தான். வெகு சீக்கிரமாகவே இந்த அனுகிரகம் அவனுக்கு கிடச்சிது. நடுவில் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டதுக்கான காரணம் என்ன, பாகவத அபச்சாரம். ஆச்சாரத்தில் வியவஸ்தை இல்லாமல் போனது தான் அவனுடைய பாகவத அபச்சாரம். ஆச்சாரத்தில் வியவஸ்தை இல்லாமல் போனது தான் அவனுடைய அசுர ஜென்மாவுக்கு காரணமாக அமைஞ்சது. ஆகையினால நாம் எப்பொழுதுமே ஆச்சாரத்தில் வியவஸ்தை இல்லாமல் கண்டபடி நடந்துக்கக்கூடாது. ஆச்சாரம்னா நல்லொழுக்கம்னு அர்த்தம். அந்த நல்ல ஒழுக்கத்திலேருந்து நம்ம மீளவே கூடாது. ஒழுக்கம் கெட்டு போனால் எல்லாமே கெட்டு போயிடும். இதை உத்தமூர் சுவாமி இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்றா போல இந்த விருத்ராசுரன் கதைகளை காட்டுறார். அதே மாதிரி சுதர்சனன் ஒரு வித்யாதரன், அவனும் ஒழுங்காகவே நடந்துக்கல. முன்னாடி சொன்னவன் ஒழுங்காக நடந்துட்டான், ஏதோ சின்ன அபச்சாரம் பண்ணான். இவன் ஆரம்பத்திலேருந்தே ஒழுங்காகவே நடந்துக்கல. இல்லையா, அவன் பண்ண பாபத்தினால அவன் என்ன ஆனா, அங்கிரசன்ற ரிஷிகள்லாம் போட்டு அவன் வந்து தொந்தரவு பண்ணான் இந்த சுதர்சனன்றவன். அதனால் அம்பிகாவனத்தில் பாம்பா பிறந்தான். கிருஷ்ணாவதாரத்தில் அம்பிகாவனத்தில் பாம்பா பிறந்து நந்தகோபுரை ஹிம்சிக்க ஆரம்பித்தான். நந்தகோபுரை ஹிம்சிக்க உடனே அவர் வந்து கிருஷ்ணர் வந்து சாட்சாதாக அந்த பாம்பை ஒடுக்கிறார். பாம்பை ஒடுக்கின உடனே அவன் மோட்சத்துக்கு போகிறான்னு கதை இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட பாம்புகள் இருக்கு லோகத்தில். எப்படி வேதமூர்த்தியான கருத்மானும் ஆதிசேஷனும் ஒன்றாகவே இருந்து வேதத்தை காப்பாற்றுறாளோ, அப்படியும் ஆதிசேஷன்ற ஒரு பாம்பு இருக்குது லோகத்தில். பாம்புகள்லேயே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. துர்வருத்தங்களில் ஈடுபடக்கூடிய பாம்புகள் கெட்டகதியை அடையிறது. எப்போவுமே எம்பெருமான் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய, எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறது ஆதிசேஷன். லோகத்தையே வழிநடத்தக்கூடிய, எம்பெருமானுடைய கூடவே இருக்கக்கூடிய ஒரு செயலை பண்ணுறக்கூடிய ஒரு பாம்பு லோகத்தில் இருக்குன்னா, பாம்பு ஜாத்தியில் இருந்தாலும் கூட நல்லதை பண்ணால் நல்லதை அடையலாம் அப்படின்றதுக்கு ஆதிசேஷன் காரணமாக இருக்குது. ஆகையினால நாம் நல்ல விஷயங்களை செய்தால், நல்ல விஷயங்களிலே ஈடுபட்டால் நமக்கு நல்ல கதியானது கிடைக்கும். கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் நமக்கு கதி அனர்த்தமாக தான் போய் முடியும். பாம்பு விஷத்தை கக்கக்கூடிய பாம்பாக இருந்தாலும் கூட ஆதிசேஷம் முதலான பாம்புகளுக்கு நல்ல கதி இருக்குது நல்லதை பண்ணுறதுனால. அதே போல் விருத்ராசுரன் போன்ற விஷ்ணு பக்தனாக இருந்தாலும் கூட, வித்யாதரன் போன்ற விஷ்ணு பக்தனாக இருந்தாலும் கூட, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் அபச்சாரப்பட்டபடியினாலே அவனுக்கு அசுர ஜென்மாவை கிடைச்சா போல, நாம் பாகவதர்களிடத்திலே அபச்சாரப்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய ஜென்மாக்களானது மாறித்தான் போகும். அதற்கேற்ற பாபத்திற்கேற்ற போல தான் ஜென்மாவானது கிடைக்கும் அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதோடு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறேன், நாளை பார்க்கலாம். தாசன் எஸ் ஏ வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில் 45வது ஸ்லோகம், துர்வருத்த பத்ததியில் 9வது ஸ்லோகம். துஷ்டைரபி ஆரோபித கஷ்டித் அனர்த்த க்ரியயான்விதஹ அசத்காரேன க்ரிஹ்யேத விருத்தாகார வேதிபிஹி. துஷ்டைஹி ஆரோபித கஷ்டித் அனர்த்த க்ரியயான்விதஹ அசத்காரேன கிரகியேத விருத்தாகார வேதிபிகி. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் தப்பான செயல்களை உடையவர்களுடைய ஒரு ஸ்திதியை வர்ணிக்கிறார். இந்த துராச்சாரர்கள், தவறான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், அசத்துக்கள், தவறானவர்கள், அவர்கள் நிந்திக்கத்தக்கவர்கள்,
இந்த கலியுகத்தில் தவறானவர்களை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் நிறையவே இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணால்தான் இந்த கலியுகத்தில் வாழ முடியும் அப்படின்றதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுறா, யாரை வேணாலும் ஸ்தோத்திரம் பண்ணுறா, எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணி அவரவர்களுடைய ஜீவனத்தை நடத்திக்கணும்னு நினைக்கிறா. அப்படி துராச்சாரர்கள் கூட இந்த கலியுகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அவர்களுடைய உண்மையான தன்மையானது தெரிஞ்சு எல்லாராலையும் நிந்திக்கப்படுகிறார்கள் துராச்சாரர்கள். முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர்கள் யாராலே முதலில் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டார்களோ அவர்களாலேயே நிந்திக்கவும் படுகிறார்கள். அதாவது அவளை ஒதுக்கியும் தள்ளுறா அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். ஒளிமறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவன் என்ன பண்ணான்றது நமக்கு தெரியவே இல்லை, அவன் எப்படிப்பட்டவன்றது நமக்கு தெரியல. ஆனால் வெளி தோற்றத்தை பார்த்து அவன் அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன் அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனால் அவன் துராச்சாரன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவனை அவமானப்படுத்தி அசத்து அப்படின்னு சொல்லி கீழே தள்ளிடுறான். இந்த வாயால் போய் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணனே அப்படின்னு சொல்லி கீழே தள்ளிடுறான். உண்மையில் பார்த்தால் அசத்துக்களான அவர்கள் துராச்சாரர்களுடைய ஒரு கெட்ட குணம் இருக்க அது முதல்ல கிரகிக்கப்படாதப்போ அவளை நாம் சத்துன்னு நினச்சி நல்லவர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு அவளை பூஜிக்க ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவளை என்ன பண்ணிடுறோம், இப்பேற்பட்ட தோஷ யுக்தனா நீ அப்படின்னு சொல்லி அவளை ஒதுக்கி தள்ளுறோம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகான ஒரு வேதாந்தார்த்தத்தையும் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல அற்புதமான அர்த்தம் அந்த வேதாந்தார்த்தம். சுவாமி உத்தமூர் சுவாமியும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது நிறைய அர்த்தங்களை சாதிக்கிறார். முதல்ல யோக்கியனாக இருக்கவங்க கூட நம்ம முதல்ல ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும்பொழுது துராச்சார விருத்தியில் ஈடுபடுறவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கேடு வருது அப்படின்றத பார்த்தோம். இப்போது சுவாமி அபிநவ தேசிகனான உத்தமூர் சுவாமி முதல்ல சொல்லும்பொழுது யோக்கியன் விஷயத்தில் சொல்கிறார், அயோக்கியன் விஷயத்தில் சொல்லலை. யோக்கியனாக இருக்கக்கூடியவன் துஷ்டர்களால் அவமதிக்கப்பட்டான்னா அந்த அவமதிக்கப்பட்டது எந்த விஷயத்துக்காக அவமதிக்கப்படுறானோ அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாருமே அவனை மதிக்க மாட்டான். அப்படி இல்லை, யோக்கியனாக இருக்கிறவனை துஷ்டர்கள் அவமதித்தார்கள் அப்படின்னால் அது உண்மை அன்று அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இது உண்மை கிடையாது, அவர் நல்ல யோக்கியன்தான், தேவையில்லாமல் ஆரோபம் பண்ணியிருக்கா, ஆரோபித்த கஷ்டித்து மட்டமானவர்களாலே மகான்கள் ஆரோபிக்கப்பட்டார்கள், அதனால் அவர்கள் மேல் தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்னைக்கு தெரியறதோ அன்னைக்கே மகான்கள் இந்த துராச்சாரர்கள்கிட்ட சம்பந்தம் வச்சுக்க மாட்டா. இந்த துராச்சாரர்கள்கிட்ட சம்பந்தம் வைத்து கொள்ளாமல் ஒதுங்கி விடுவார்கள் அப்படின்னு அபிநவ தேசிகன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணுறார். துஷ்டைஹி ஆரோபித்த கஷ்டித்து, துஷ்டர்களாலே ஆரோபிக்கப்பட்டவன் தவறே செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு மகான தவறு செய்தவராக சித்தரித்தால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். வேதாந்தார்த்தம்னு அடியன் விஜாபித்தனை. இந்த இடத்துல கியாத்திவாதம் ரொம்ப நல்லா சொல்லப்படுறது. சாஸ்திரத்தில் கியாத்திவாதம் அப்படின்னு ஒன்று, கியாத்தினா ஞானம் அறிவு அப்படின்னு அர்த்தம்.
பிரம்மஸ்தலத்தில் தோன்றக்கூடிய அறிவை பற்றின விசாரம் அது. சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இது ஞானம். சுக்தி அப்படின்னா கிழிஞ்சல்னு அர்த்தம். கிழிஞ்சலை பார்த்து இது வெள்ளி அப்படின்னு தோன்றக்கூடிய ஒரு அறிவு. இந்த கடற்கரையில் போய் பார்த்தால் சிற்பி இருக்கும். கார்த்தால சூரிய வெளிச்சத்தில் தூரேந்து அந்த சிற்பியை பார்த்தால் அது வெள்ளி போல் மினுமினுக்கும். அப்படி உண்மையான அறிவாக இருக்கக்கூடிய அந்த சிற்பி தெரியாமல் நமக்கு வெள்ளி தெரிகிறபடினால அந்த சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் அப்படின்ற அந்த அறிவில் ஏகப்பட்ட விவாதங்கள் சாஸ்திரத்தில் இருக்குது. ஒவ்வொரு மதக்காராலும் ஒவ்வொரு மாதிரி ஒத்துக்கிறார். அது இங்கே ஆத்மக்யாதி அசத்கியாதி அக்யாதி அன்னதா கியாதி அனிர்வச்சனீய கியாத்தின்னு ஐந்து விதமான கியாத்தியானது சொல்லப்படுறது. இதெல்லாத்தையும் நம் பெரியவாள் தூர தள்ளிட்டு ஷஷ்டீச்ச இயம் யதார்த்த கியாத்தி அப்படின்னு யதார்த்த கியாத்தி வாரத்தை ஒத்துன்றிருக்கார். இந்த விஷயத்தை எடுத்துட்டு உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தால் பூர்த்தியாக ஒரு ரெண்டு மணி நேரம் உபன்யாசம் இதையே பண்ணிட்டுருக்கலாம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னால், அசத்கியாத்திவாதமான பௌத்தன் விஷயமாக ஒரு வேதாந்தார்த்தத்தை இங்கே கற்பிக்கிறார். முன்னாடி இல்லாத ஒரு விஷயத்தை ஏறிட்டு கொண்டு அது இருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நாம் அதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கோம். பின்பு பார்த்தால் அது இல்லை அப்படின்ற உண்மையான நிலை தெரிந்த உடனே அதை விட்டு ஒழித்துட்டு சர்வம் சூன்யம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறோம். இதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து வேதாந்தார்த்தத்தை கற்பித்தது. பௌத்தன் சொல்கிறான், இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து இருக்கின்ற ஒரு அறிவானது உண்டாருது. இதுக்கு நிறைய விசாரம் பண்ணுறான் உத்தமூர் சுவாமியே. இந்த ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தை வேதாந்தார்த்தத்தை கற்பிக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் கற்பிக்கிறார். நிறைய புரிய நமக்கு புரியணும்னு முடிவு பண்ணுற எழுதுகிறார். அந்த மாதிரி எப்பேற்பட்ட கைங்கரியம், இந்த கைங்கரியத்துக்கெல்லாம் நாம் என்ன பிரத்யுபகாரம் பண்ண போகிறோன்னு தெரியல. ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் நம்ம வந்து அவர் பண்ண கைங்கரியத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தால்தான் முடியும். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறதான் எப்படி, அவருடைய கிரந்தங்களை நாம் வாசிச்சுட்டே இருந்தால்தான் அவருக்கு நாம் பண்ணக்கூடிய பிரத்யுபகாரம். அந்தளவுக்கு அவர் சிரமப்பட்டு எழுதியிருக்கார். அப்படி அந்த அசத்கியாத்தியையும் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் நிரூபிச்சிருக்கார். இப்படி என் விஜாபித்தது எத்தனை பேருக்கு புரிய போகிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம், துஷ்டர்களை அவள்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணால் ஒரு சில காலங்கள் கழித்து அவர்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர்கள் வீணானவர்கள் அப்படின்றத புரிஞ்சுண்டு நாம் ஸ்தோத்திரம் பண்ணது தப்புன்னு நினச்சி வெளியில் வந்தால் நாம் மகானாக கருதப்படுகிறோம், அவர்கள் துஷ்டர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படின்றத மட்டும் விஞ்ஞாபிச்சுண்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.